வெற்றியாளர்கள் பின்பற்றுகிற முக்கியமான உத்தி ஒன்றை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது ரொம்ப ஒரு கேட்குறதுக்கு உங்களுக்கு சாதாரணமாக இருந்தாலும் கூட அது ஒரு முக்கியமான உத்தியாக வெற்றியாளர்கள் தொடர்ந்து பின்பற்றி வருகிறார்கள். அது என்னென்னா, கடிகாரத்தை வேகமாக வைப்பவரா நீங்கள், இது அப்படி தான் என்னன்றதை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வெற்றியாளர்கள் பின்பற்றக்கூடிய உத்திகளில் ஒன்று கடிகாரத்தை சரியான நேரத்திற்கு வைப்பதும் அதை தொடர்ந்து பின்பற்றுவதும் தான். அதுங்க, அன்றைக்கி ஒரு நாள் ஒருத்தருடைய வீட்டுக்கு போயிருந்தேன். அவருடைய கடிகாரத்தில் மணி 11:15 காண்பிக்குது, என்னோடய கடிகாரத்தில் மணி 11 காண்பிக்குது. எனக்கு என்ன சந்தேகம்னா, ஐயோ ஒருவேளை நம்ம கால் மணி நேரம் குறைச்சி வச்சிட்டோமோ அப்படின்னு யோசித்தேன். அவர்கிட்ட கேட்டேன், இல்லை இல்லை நான் தான் கால் மணி நேரம் ஜாஸ்தி வச்சுருக்கேன்னாரு. எதுக்குங்க அண்ணன்? இல்லை நம்ம டைம் வந்து ஜாஸ்தி இருக்குன்னு தெரிஞ்சால் நமக்குள்ளே ஒரு பதற்றம் வந்து வேகமாக கிளம்பவும் இல்லை அப்படின்னாரு. அப்படியா அப்படின்ட்டு கேட்டேன். இது எது யாருக்காக வச்சுருக்கீங்கன்னு, குறிப்பாக எங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்காக தான் வச்சுருக்கேன். ஏன்னா காலைல அவங்க 8:30 கிளம்பணும்னா 8 மணிக்கு கிடையாதை பார்த்து பயட்டப்படுறாங்களா, ஐயோ எட்டையாளாச்சுன்னு பயட்டப்படுறாங்கல்ல அப்படின்னாரு. உடனே நான் கேட்டேன், அப்படின்னா உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு கால் மணி நேரம் கடிகாரம் கூட ஓடுறது தெரியாதானே? இல்லை அவங்களுக்கும் தெரியும் அப்படின்னாரு. ஆக குடும்பத்துக்கே தெரியும் கால் மணி நேரம் கடிகாரத்தை கூட வச்சுருக்கோன்னு. அப்புறம் எப்படிங்க அந்த பதற்றம் வரும், அப்புறம் எப்படி வேகமாக கிளம்பணும்னு தோணும்? கடிகாரத்தை பார்த்தோன்னே 8:30 அப்படின்னோன்னே மனசு என்ன கணக்கு பண்ணும், 8:30 - 15 அப்போ 8 மணி தானே மனசு இல்லை எடுத்துக்கோ, அது எப்படி பதற்றத்தை தரும்? இல்லைங்க அது அப்படித்தாங்க, எங்கள் பிள்ளைங்களுக்கு டயத்தை அதிகமாக பார்த்தா தான் வேகமாக கிளம்புங்க அப்படின்னாரு. ஆச்சரியமாக இருந்தது. இப்போ பாருங்களேன், நிறைய பேர் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய உங்கள் வீடுகளில் கூட கடிகாரத்தை நீங்கள் வேகமாக வச்சுருக்கத நிறைய பேர் வீட்டில் பார்க்கலாம். என்னுடைய நோக்கம் என்னென்னா, நம்ம டயத்துக்கு ஒரு இடத்துக்கு போகணும், அதில் டயத்துக்கு முன்னாடியே ஒரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறத நோக்கம். இதில் என்ன ஆகுதுன்னா, நம்மை நாமே சுய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்வதில்லை அப்படிங்கிறது தான் இந்த சம்பவம் சொல்கிற விஷயம். அதாவது நான் வேகமாக எழுந்திருக்க மாட்டேன், நான் நேரத்துக்கு கிளம்ப மாட்டேன், என்னை நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன், கடிகாரத்தை மாற்றுவேன், கடிகாரத்தை வேகமாக வைப்பேன். வெற்றியாளர்கள் இந்த கருத்தில் மாறுபடுகிறார்கள். அவர்கள் கடிகாரத்தை மாற்றுவதில்லை, பிறரை மாற்றுவதில்லை, தான் மாறிக்கொள்கிறார்கள். எந்த ஒரு முக்கியமான விஷயமாக இருந்தாலும் கால் மணி நேரத்துக்கு முன்னாடி போய் இடத்துல போய் நிற்கிறாங்க. அடுத்தவருடைய நேரத்தையும் மதிக்கிறார்கள், அவர்களுடைய நேரத்தையும் கணக்கில் கொள்கிறார்கள். அவர்கள் நேரத்தை மிக 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 முக்கியமானதாக கணக்கில் கொள்கிறார்கள். இப்போ பாருங்கள், இந்த கடிகாரத்தை ஜாஸ்தி வைக்கிறவங்க, டயத்தை ஜாஸ்தி வைக்கிறவங்க ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்னொரு பக்கம் பார்ப்போம். நானும் ஒரு நண்பரும் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம், அன்று இரவு தங்க வேண்டியதாகிடுச்சு. நானும் அவரும் ஒரே அறையில் தான் தங்கியிருந்தோம். காலையில் 6 மணிக்கு எந்திரிக்கணும் எங்களுடைய தேவை. அவர் என்ன பண்ணார், 5 மணிக்கு அலாரம் வச்சார். எனக்கு என்ன சந்தேகம்னா, 6 மணிக்கு தானே எந்திரிக்கிறோம், ஏன் 5 மணிக்கு அலாரம் வைக்கிறீங்கன்னு. இல்லை என் கடிகாரத்தில் 5 மணிக்கு ஒரு தடவை அலாரம் அடிக்கும், நான் அமர்த்தி தூங்கிடுவேன், 5:10 அடிக்கும், 5:20 அடிக்கும், 5:30 அடிக்கும், இப்படி 6 மணி வரை 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா அடிச்சுட்டே இருக்கும். இதுக்கு வந்து ஸ்னூஸ் எஃபெக்ட்னு பேர், SNOOZ, ஸ்னூஸ் எஃபெக்ட்னு பேர். ஆக நான் அணைச்சிட்டேன் தூங்குவேன். எனக்கு என்ன சந்தேகம்னா, அப்படி தூங்கி என்ன பண்ண போகிறோம், 6 மணிக்கு எந்திரிக்க வேண்டிய ஆள் 5 மணிக்கே எந்திரிச்சு 10-10 நிமிஷத்துக்கு ஒருக்கா முழிச்சு முழிச்சு ஆஃப் பண்ணி திரும்ப தூங்கணுமா, அது தேவையா? இது என்னென்னா, 5 மணிக்கு அடித்தோன்னே அதே மாதிரி ஆச்சு, அவர் அணைச்சி திரும்ப தூங்கினார், திரும்ப 5:10 திரும்ப தூங்கினார், அந்த 5:20 தூங்கினார், 6 மணி நேரம் அதே பண்ணிகிட்டு இருந்தார். கிட்டத்தட்ட அந்த 1 மணி நேரம் தூங்கவே இல்லைன்றது அர்த்தம், அதுக்கு எந்திரிச்சே உட்கார்ந்துருக்கலாம் இல்லையா? இது என்னென்னா, என்னை நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன், நான் வந்து கடிகாரத்தை எத்தனை வேணாலும் அமைப்பேன், ஆனால் நான் வந்து 6 மணிக்கு கரெக்டாக எழுந்திரிக்க மாட்டேன், 5 மணிலேருந்தே எந்திரிக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன், அப்போ தான் எனக்கு தூங்கின திருப்தி வரும் அப்படின்னு தன்னைத்தானே சரி கட்டிக்கிறது. இதில் என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, அவருடைய தூக்கம் அந்த 1 மணி நேரம் போச்சு, அதுதான் உண்மை. அந்த உண்மையை அவர் உணர்ந்து கொள்வதில்லை. அந்த 1 மணி நேரம் நிம்மதியாக தூங்கிட்டு 6 மணிக்கு அலாரம் அடித்தோன்னு எந்திரிச்சிருந்தா தூக்கமாக நல்லா வந்திருக்கும், உடம்பாக சரியாக இருந்திருக்கும். இது என்னென்னா, நம்மை மாற்றிக்கொள்ள தயாராக இல்லாமல் நாம் புறச்சூழல்களை மாற்றிக்கொள்கிறோம். இவர்களுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்னா, எல்லா இடத்துக்கும் தாமதமாக தான் போவாங்க, எல்லாத்தையும் தாமதமாக தான் பண்ணுவாங்க, பண்ணிவிட்டு பழியை அடுத்த விஷயத்தின் மீதோ அல்லது அடுத்த சூழலின் மீதோ போடுவது. ஏன் லேட் அப்படின்னா, பஸ் லேட் ஆகிடுச்சுங்க. ஏன் லேட்னா, டயர் பஞ்சரு, இல்லை சிக்னலில் ரொம்ப தாமதமாகிடுச்சு, இல்லை அங்கே இந்த பிரச்சனை, இங்கே இந்த பிரச்சனை, வீட்டில் ஃபோன் இருந்துச்சு பேசிட்டு, எப்படி சூழலில் எல்லாத்தையும் சூழல் மேலே தள்ளுறது, எல்லாத்தையும் அடுத்தவர் மேலே தள்ளுறது, தவறுகள் எல்லாத்தையும் ஏதோ இவர் சரி மாதிரியும், இவர் கரெக்டாக 5 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்துட்ட மாதிரியும், சூழலெல்லாம் தப்பாக போன மாதிரியும், அப்படித்தான் ஒரு பிம்பத்தை உருவாக்குகிறார்கள் இவர்கள் எல்லாம். ஆனால் வெற்றியாளர்கள் இதில் தெளிவாக இருக்கிறார்கள். பொறுப்புகளை தான் இழுத்து போட்டுக்கொள்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் தான் தான் காரணம் அப்படிங்கிறாங்க. இப்போ அவங்க 9 மணிக்கு ஒரு இடத்துல இருக்கணும்னா 8:50 கரெக்டாக இருக்காங்க, அவங்களுக்கும் டிராஃபிக் ஜாம் இருக்குது,
அவங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்குது, அவங்க கார் டயரும் பஞ்சர் ஆகலாம், அவங்க டிரைவரும் லேட்டாக வரலாம், எது வேணாலும் நடக்கலாம், ஆனாலும் நேரத்தை மதித்து கரெக்டாக இங்கே இருக்காங்க. அதுக்கு எல்லாமே முன்கூட்டியே திட்டமிடுகிறார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா காரை நிறுத்துறப்ப கூட டிரைவர் என்ன சொல்லுவாங்களாம், கரெக்டாக கிளம்புறது தோதா நீ பாட்டுங்கன்னு வாங்கலாம். நம்மால் என்ன பண்ணுவாரா, அந்த நேரத்தை மதிக்காதா, இல்லை நம்மால் என்ன பண்ணுவாரா, காரை வந்து முன்னாடி நிப்பாட்டுப்பாரா, கிளம்புறப்ப தான் பெட்ரோல் இருக்கா டீசல் இருக்கா, காரை ரிவர்ஸ் எடுக்கணுமே, ஐயோ பின்னாடி ஒருத்தர் வந்து காரை நிப்பாட்டிடானே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி எல்லாமே கடைசி நேரத்தில் யோசிப்பாங்களாம். அதாவதுங்க இப்போ எப்படி யோசிச்சுக்கங்களேன், உங்களால் முடியாதுன்றதே கிடையாது, உங்களாலும் சரியான நேரத்திற்கு கிளம்ப முடியும், சரியான நேரத்திற்கு முன்பாகவே கூட கிளம்ப முடியும். இப்போ எப்படி வச்சுங்க, அதாவது உங்களுக்கு வந்து நாளைக்கு காலையில் 5 மணிக்கு ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா 1 கோடி ரூபாய்க்கு ஒருத்தர் பிஸ்னஸ் தராருன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவீங்க, நைட்டு போனால் தூக்கமே வராது, எப்படா 5 மணி ஆகும், எப்படா 5 மணி ஆகும்ட்டு 4 மணிக்கே அந்த ஏரியாவில் போய் நின்றுட்டு அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு 4:45 ஒரு வீட்டு வாசலில் போய் நின்றுவீங்கல்ல. ஆக நம்மளாலே இது முடியுது. இதைத்தான் வெற்றியாளர்கள் ஒவ்வொரு முறையும் தனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு காத்திருப்பதாக எண்ணிக்கொண்டு தன்னைத்தானே மாற்றிக்கொண்டே வருகிறார்கள். உண்மையிலேயே அவர்களுக்கு அந்த வாய்ப்பு அங்கே காத்திருக்கிறது. உங்களுக்கான பிளாங்க் செக் ஏராளமான இடங்கள் இருக்குங்க. நீங்கள் நேரத்துக்கு போகாத காரணத்தால், நீங்கள் உங்களை சரிப்படுத்திக் கொள்ளாத காரணத்தால் அந்த வாய்ப்புகளை, அந்த பிளாங்க் செக்குகளை தவறுவிட்டு கொண்டே இருக்கிறீர்கள். சார் நேரத்துக்கு போய் என்ன சார் கிடைக்க போகுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு நேரம் கிடைக்காமல் போனால் கூட பல நேரங்களில் நேரத்திற்கு போகாதவர்கள் வாய்ப்பை இழந்திருக்கிறார்கள். நேரத்திற்கு போகாதவர்கள் அருமையான சந்தர்ப்பங்களை இழந்திருக்கிறார்கள். அது நேரம்ன்றத டைம் மட்டும் பார்க்காதீங்க, உங்கள் தொழில்கள் இது மாதிரி வாய்ப்புகள் இழந்திருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் இது மாதிரி சில புதிய சிந்தனைகள் வந்திருக்கலாம், அதுக்கெலாம் நீங்கள் வந்து ஓப்பன் மைண்டாக இருந்திருக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுடைய ஆட்டிடியூடே எதையுமே தாமதப்படுத்தி எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆட்டிடியூட். நான் எதுக்கு மெனக்கிடணும், நான் எதுக்கு இதை பண்ணணும், நான் பாவத்துக்கும் லேட்டாக போனால் என்ன ஆக போகுது, இந்த ஒரு தாமதமாக சிந்திக்கிற ஆட்டிடியூட் வந்து மனப்போக்குன்னு சொல்கிறோம். இந்த மனப்போக்கு மாறினால் வெற்றி உங்களை தேடி வரும். உங்களை பார்த்து உங்கள் பிள்ளைகளும் கற்றுக்கொள்கிறார்கள், மறந்து விடாதீர்கள். ஆக நீங்கள் முன்னோக்கி செல்கிற போது பிள்ளைகளும் உங்களை பார்த்து அப்படியே பழகி கொண்டு அதே மாதிரி முன்னோக்கி செல்வார்கள். நேரத்தை மதியுங்கள், நேரத்திற்கு எல்லா இடத்திற்கும் செல்லுங்கள், உங்கள் வீட்டு கடிகாரத்தை சரியான நேரம் காண்பிக்கிற மாதிரி வையுங்கள், அலாரம் அடித்தவுடன் எழுந்திருக்கிற பழக்கத்தை கைக்கொள்ளுங்கள், நீங்களும் வெற்றியாளராகலாம். கடிகாரத்தை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப உங்களுக்கு என்ன சந்தேகம் வரலாம்னா, என்னால் கடிகாரத்தை சரியாக பின்பற்றிவிட முடியுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நம்ம உடம்புலே பயாலஜிக்கல் கிளாக்னு ஒன்று இருக்குங்க. நான் இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு படுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எந்த அலாரமும் இல்லாமல் நீங்கள் சரியாக எழுந்திரிச்சிருவீங்க. இப்போ காலையில் ஃப்ளைட்டுக்கு போகணும், காலையில் நான் ட்ரெயினில் பிடிக்கணும் அப்படின்னு ஒரு சிந்தனை இருந்துச்சுங்களேன், கரெக்டாக அந்த நேரத்துக்கு எழுந்திரிச்சிருப்பீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மைண்டை அதுக்கேற்றமாக டியூன் பண்ண முடியுன்றாங்க, அதுக்கு வந்து பயாலஜிக்கல் கிளாக்குன்றாங்க. ஆக நம்ம உடம்பே அப்படி உருவாக்கப்பட்டிருக்கு, அதை நாம் நம்ப வேண்டும், அதற்கேற்றார் போல் நாம் செயல்பட வேண்டும். இந்த தாமதம் என்பதை வந்து நம்மளே உருவாக்கிக்கிறோம். முன்னாடி போனால் என்ன கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு அசால்ட்டான சிந்தனை தான், அப்படி கிடையாதுங்க. உரிய நேரத்துக்கு செல்பவர்கள் தான் பல வெற்றிகளை சுவைத்திருக்கிறார்கள், அதை மறந்துடாதீங்க. ஆக சரியான நேரத்துக்கு செல்ல முடியுமான்றதை பாருங்கள். கடிகாரத்தை பின்பற்றுங்கள் அப்படின்றப்ப நான் கடிகாரத்தை கட்டிட்டு ஓடுங்கலாம் சொல்ல வரலை. கடிகாரத்தை மதியுங்கள், நேரத்தை மதியுங்கள். உங்கள் நேரத்தை நீங்கள் மதிக்கிறீங்கன்னா தான் அடுத்த ஒரு நேரத்தை நீங்கள் மதிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். ஆக அடுத்த ஒரு நேரத்தை மதிப்பதன் மூலமாகத்தான் நாம் வெற்றிக்கு அருகில் செல்ல முடியும். அதனால் வெற்றிக்கு அருகில் செல்ல வேண்டுமென்றால் வெற்றியாளர்கள் பின்பற்றக்கூடிய இந்த கடிகாரத்தை தாமதமாக வைக்காமல், கடிகாரத்தை சரியாக வைப்பது, அலாரம் அடித்தோன்னே அமைச்சு தூங்காமல் அலாரம் அடித்தவுடன் எந்திரிப்பது, இப்படி உங்களை மாற்றிக்கொள்ள நீங்கள் தயாரானீர்களானால் வெற்றிக்கு மிக அருகில் செல்வீர்கள், வெற்றி உங்களை நோக்கி வரும் அப்படி கூட வச்சுக்கலாம். ஆக வெற்றியாளர்கள் பின்பற்றுகிற மிக முக்கியமான உத்தி கடிகாரத்தை சரியான நேரத்திற்கு வைப்பதும் அலாரம் அடித்தவுடன் எந்திரிப்பதும் தான். இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் டைம்ஸ் ஆஃப் கேலக்ஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த ப்ரோக்ராமை நிறைய ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.